வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம் நேரலியில் இணைந்து கொள்ள நான் செல்வகுமாரசாமி அபிஷேகன் முதலில் தலைப்புச் செய்திகள் மேதினத்தில் அரசு தலைவர் வேட்பாளர் களமிறக்கும் அறிவிப்பை வெளியிடும் டிரானில் எதிரணி பிரபலங்களையும் இணைக்க கடும் பிரியத்தனம் இலங்கையிலிருந்து ஐரோப்பாவிற்கு குழந்தைகளை கடத்திய தமிழர் கைது தமிழர் தாயகத்தை சேர்ந்த குழந்தைகள் கடத்தப்பட்டதாக தகவல் யாழ் நாகை பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம் சேவைக்கான கப்பல் இருந்து நாகை பயணம் டெல்லி காங்கிரஸ் கட்சி தலைவரின் திடீர் பதவி விலகல் ஆம் ஆத்மி உடனான தொகுதி பங்கீட்டிற்கு எதிர்ப்பு அமெரிக்கா ஐரோப்பாவில் தீவிரமடையும் காசாபூர் எதிர்ப்பு போராட்டங்கள் பணைய கைதிகளை விடுவிக்கும் உடன்படிக்கையை கோரி இஸ்லாமியர்களும் போராட்டம் தொடர்பென விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவது தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட அறிவிப்பொன்றை மே தினத்திருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் மேதினத்தை அடுத்து ஜனாதிபதி தேர்தலுக்கான களமாக மாற்றியமைக்கும் முயற்சிகளை ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது கொழும்பு மர்தானையில் எதிர்வெறும் முதலாம் தேதி ரணில் விக்ரமசிங்கர் தலைமையில் நடைபெறும் மேதினக் கூட்டத்தில் பங்கேற்குமாறு பல அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியின் மேதினக் கூட்டத்தில் எதிர்கட்சியில் உள்ள முக்கிய உறுப்பினர்களும் பங்கேற்பார்கள் என அந்த கட்சி கூறியுள்ளது இந்த நிலையில் மேதின கூட்டத்தில் சுமார் ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் மேதினக் கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதா பண்டார தெரிவித்தார் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியில் சில்லறை அங்கத்தவராக தாம் மாறியுள்ளதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித் விஜய்மணி சாய்ஸா தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியில் எதிர்த்தரப்பில் உள்ள உறுப்பினர்கள் இணைந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் கேகாலை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தி இளைஞர் மாநாட்டில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட போதே விஜித் விஜய்மணி சாய்ஸா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினராக இருந்தாலும் தற்போது வரை தாம் ஓரம் கட்டப்பட்டுள்ளதாகவும் சுயாதீனமான உறுப்பினராகவே செயற்படுவதாகவும் கூறியுள்ளார் இன்றுவரை தமக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை எனவும் இதுவரை தொகுதி அமைப்பாளர் பதவியை வகிக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தின் காங்கேசன் துறைக்கும் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்திற்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பமாக உள்ளது இந்த பயண சேவைக்காக அந்தமானில் தயாரிக்கப்பட்ட கப்பல் எதிர்வரும் மே பத்தாம் திகதி நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு செல்லவுள்ளது நாகப்பட்டினம் சிறு துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைமுகத்திற்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்தை கடந்த ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியிலிருந்து காணொளி காணொலி காட்சி மூலம் ஆரம்பித்து வைத்திருந்தார் எனினும் மக்களிடையே போதிய வரவேற்பு இல்லாததால் மழையை காரணம் காட்டி இந்த பயணிகள் கப்பல் சேவை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதியுடன் நிறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கைக்கு மீண்டும் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது மாநில தயாரிக்கப்பட்ட சிவகங்கை என்ற கப்பல் எதிர்வரும் மே மாதம் பதிமூன்றாம் தேதி நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கையின் காங்கிசன் துறைமுகத்திற்கு தனது பயணத்தை ஆரம்பிக்க உள்ளது பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டுள்ள இந்த கப்பலின் கீழ்தளத்தில் நூற்று முப்பத்தி மூன்று இருக்கைகளும் மேல்தளத்தில் இருபத்தி ஐந்து இருக்கைகளும் உள்ளவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது கீழ்த்தளத்தில் உள்ள இருக்கையில் பயணிக்க பொருட்கள் மற்றும் சேவைகள் வரியுடன் ஐயாயிரமும் மேல்தளத்தில் உள்ள இருக்கையில் பயணிக்க பொருட்கள் மற்றும் சேவைகள் வரியுடன் ஏழாயிரமும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நாளும் கப்பல் சேவையானது நாகையிலிருந்து காலை எட்டு மணிக்கு புறப்பட்டு மதியம் பனிரெண்டு மணிக்கு காங்கேசன் துறையை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் பிற்பகல் இரண்டு மணிக்கு காங்கிரசன் துறையிலிருந்து புறப்பட்டு மாலை ஆறு மணிக்கு நாகையே சென்றடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒவ்வொரு பயணியும் தம்முடன் இருபது கிலோ வீதம் மூன்று பொதிகளை எடுத்துச் செல்ல முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கப்பலின் பயணச்சீட்டு விற்பனை முகவர் நிலையம் யாழ் மருத்துவமனை வீதியில் அமைய உள்ளதுடன் இணையத்திலும் பயணச்சீட்டு பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடமேல் மாகாண ஆளுநராக முன்னாள் அமைச்சர் நசீர் அமகம் நியமிக்கப்படவுள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அந்த மாகாணத்தின் ஆளுநராக இருக்கும் லக்ஸன் ஜாப்பா அவைவர்த்தன எதிர்வரும் மே மாதம் மூன்றாம் தேதி முதல் தென் மாகாண ஆளுநராக பதவியேற்க உள்ளார் தென் மாகாண ஆளுநராக கடமையாற்றிய வில்லிகமகே பதவி விலகியதை அடுத்து இந்த ஆளுநர் பதவி மாற்றம் இடம்பெற்றுள்ளது இலங்கையிலிருந்து மலேசியாவூடாக ஐரோப்பாவிற்கு குழந்தைகளை கடத்த நடவடிக்கைகளுக்கு பிரதான உடந்தையாகச் செயற்பட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழரான இந்த சந்தேகநபர் கட்டுநாயக்காவில் உள்ள குடிவரவு திணைக்களத்தின் புலனாய்வு திணக்கல அதிகாரிகளால் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு தெஹிவளையில் வசித்து வந்த எழுபத்தி ஆறு வயதான சந்தேக நபர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் வரையான காலப்பகுதியில் இலங்கையிலிருந்து பதினேழு குழந்தைகளை மலேசியாவிற்கு அழைத்துச் சென்றுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த நபரிடமிருந்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குடிபரப்பு குடியகல்வு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவின் ஆபத்து மதிப்பீட்டு பிரிவிற்கு குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் கர் செயலுப்பிட்டிய உத்தரவிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா குடிவரவு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவின் ஆபத்து மதிப்பீட்டு பிரிவின் அதிகாரிகள் சந்தேகநபரை உன்னிப்பாக கண்காணித்து வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சந்தேகநபர் குறித்து மலேசிய குடிவரவு துணைக்கள் அதிகாரிகளுக்கு அறிவிக்கவும் அவர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதனையடுத்து கடந்த தந்தையுடன் வயது சிறுவனை மலேசியாவிற்கு அழைத்துச் சென்ற சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரை கைது செய்த கோலாலம்பூர் குடிவரவு துணைக்கள் அதிகாரிகள் அவரை இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளனர் இதன்படி நேற்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு மலேசியாவின் கோலாலம்பூர் கோலாலம்பூரில் ஏர் ஏசியாவின் ஏ கே நாற்பத்தி ஏழு இலக்க விமானம் மூலம் சந்தேக நபர் உள்ளிட்ட மூவரும் கட்டுநாயக விமான நிலையத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தனர் இதனையடுத்து விமான நிலையத்தில் குடிவரவு திணைக்களத்தின் புலனாய்வு திணைக்களத்தின் ஆபத்து மதிப்பீட்டு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் சந்தேக நபரால் கடத்திச் செல்லப்பட்டதாக நம்பப்படும் பதினேழு பேரில் பதிமூன்று சிறுவர்களின் தகவல்கள் குடிவரவு திணைக்கள பிரிவின் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த குழந்தைகளில் எட்டு பேர் ஜாழ்ப்பாண பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் ஐந்து பேர் பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேவையான ஆவணங்களை தயாரித்து பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவிற்கு கடத்தப்பட்டு தெரிய வந்துள்ளது மட்டக்களப்பு மயிலத்தமடு மேச்சத்திரை பிரச்சனைக்கு பிரதான காரணம் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜெகம்பத்தன தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் நிலப்பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு தீர்வு காண்பதற்கு எதிர்வரும் தேர்தல்களின் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு கௌரவ ஆளுநர் இருந்தார் செய்த சில விடயங்கள் இன்னொரு பத்து வருடம் எடுத்தாலும் நாங்கள் திருப்பி மாற்ற முடியாத சில விடயங்களை செய்திருக்கிறோம் இந்த மாகாணத்தில் பல விடயங்களை காணி சம்பந்தமான விடயங்கள் இன்று மயிலந்தமடு மாதவன் சொல்லி மட்டக்களப்பிலே மேச்சத்தரை பிரச்சனைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது கிழக்குமான ஆளுநர் முன்னாள் கிழக்குமான ஆளுநர் இவ்வாறான விடயங்கள் இன்னொரு இருபது வருஷம் போனாலும் சில நேரங்களிலே அந்த மேச்சத்தரை பிரச்சனைக்கு எங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு காண முடியாத ஒரு சூழல் வரலாம் அந்த நேரத்திலே நாங்கள் போயிட்டு கோட்டாபிய ராஜபக்சவை சந்தித்து இந்த பிரச்சனையை பற்றி சொன்ன பொழுது சிரித்தார் அவர் சிரித்தார்

எங்களுடைய அனுசரணையோ ஆதரவோ இல்லாமல் ஒரு ஜனாதிபதியோ அரசாங்கம் அமையுமா இருந்தால் அடுத்த ஐந்து வருடத்துக்குள்ளே நாங்கள் துளைக்க போற காணியும் மக்களையும் நாங்கள் ஒரு நாளுமே ஈடு செய்ய முடியாத ஒரு சூழல் அமை காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் தொடர் எதிர்ப்புக்கு மத்தியில் ஓஎம்பி எனப்படும் காணாமலாக்கப்பட்டோர் ஆட்கள் பற்றிய அலுவலகத்தினால் மட்டக்களப்பிலும் திருகோணமலையிலும் சாட்சி விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த விசாரணைகள் காலத்தை எடித்தடிக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் ஏமாற்றி நடவடிக்கை என குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஓஎம்பி அலுவலகத்தின் செயற்பாடுகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றமை பாதிக்கப்பட்ட மக்கள் மேலும் விசனத்திற்கு ஏற்படுத்தியுள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த மண்முனை வடக்கு மற்றும் வாழைச்சேனி ஆகிய பிரதேச செயலகத்திற்குட்பட்ட முப்பத்தி நான்கு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களிடம் சாட்சி விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன இதன்போது கொழும்பிலிருந்து சென்று காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆட்கள் பற்றி அலுவலகத்தின் அதிகாரிகள் மட்டக்களப்பு காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆட்கள் பற்றி அலுவலகத்தின் பிராந்திய கிளையில் வைத்து இந்த விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பிலும் அவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடுகள் வழங்குவது தொடர்பிலும் விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன இதனிடையே காணாமல் போனோரின் உறவினர்களிடம் சாட்சி விசாரணை தம்பலகாமம் பிரதேச செயலக மண்டபத்திலும் இடம்பெற்றுள்ளது காணாமற் போன ஆக்கள் பற்றிய அலுவலகத்தின் முன்னிலையில் கடந்த யுத்த காலத்தின் போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சாட்சியமளித்தனர் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள தம்பலகாமம் கந்தலாய் திருகோணமலை பட்டினமும் மொரவேவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த சுமார் நாற்பத்தி எட்டு உறவுகளுக்கு இந்த விசாரணை களைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு காணாமற் பற்றிய அலுவலக அதிகாரிகள் முன்னிலையில் சாட்சி விசாரணைகள் இடம்பெற்றன இதில் காணாமல் போனோர் அலுவலகத்தின் தவிசாளர் மன்னார் மட்டக்களப்பு யாழ்ப்பாண பிராந்திய அலுவலக அதிகாரிகள் தமிழகாமம் பிரதேச செயலக உத்தியோகர்கள் என பலர் இணைந்து விசாரணைகளை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகிறது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்